ஒரே பஸ்ல போறாங்க எல்லா சாதிக்காரங்களும், எல்லாமே ஒன்னாதான் இருக்காங்க. நீங்க ஏன் சாதி இல்லைன்னு சொல்லி சாதியை ஒழிக்கணும்னு சொல்லி போராடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. நிறைய பேர் இருக்கலாம். அதற்கு எந்த இடத்தில் சாதிகள் வேறொன்று இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு நாடகம். எப்படி ஜம்மன் இருக்குண்ணா பேசியல் பண்ணிட்டு வந்து போய் அப்படி ஒரு பிகர் பாத்தீங்களா? ஆரோக்கிய பால், ஆவின் பால், அரோமா பால், இப்படி வரிசையில கவுந்தபடி இறங்கி ஒண்ணு உள்ள விட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த பேச்சுலாம் போய் சைடி சைட்டோம் போல போ. எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுங்கடா, எல்லாத்தையும் வெட்டி அணிங்கடா,
எல்லா பொம்பளையும் மாற வெங்கப்படுத்துகிறோம். மாறா என்ன பாபமா கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு நாடகம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று.
அர்ச்சகன் பொறுக்கித்தீங்க ஆலயம், அதிகாரிகள் பொறுக்கித்தீங்க அரசாங்கம், அரசியல்வாதிகள் பொறுக்கித்தீங்க அரசியல். இதுக்கு தாயா பெரியார் அன்னைக்கே சொன்னாரு, அரசியல் ஒரு சாக்கடை. இந்த பேசாத நாடகம் உங்கள் மூளையை பேச வைத்திருக்கும் என்று நினைக்கிறோம். ஆம், இன்றைய மக்கள் தலைவர்களின் நிலை இதுதான். இது ஒரு பக்கம் இருக்கு. நம்மளுடைய பெரியாருடைய காலத்தில் அவர் எந்த நோக்கத்திற்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினாரோ, அது ஒரு புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சாதகமாக அமைந்தாலும், தாழ்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கும் நசுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஏன் என்று அன்றைக்கு பார்ப்பனர்களிடமிருந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டார்கள், இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களிடமிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அதை விளக்கி ஒரு நாடகம். இருந்தாலும் நாங்கள் வந்து தீர்த்தம் தெளித்து மந்திரம் சொல்லி வேதங்கள் சொல்லி சாமி உயிர் எடுத்து
நீ போய் தொட்டேனா சாமி செத்து போடு தீட்டாயிரும். நான் போய் உள்ள போய் தொட்ட தீட்டாயிரும். ஆமா, ஏனா நாங்கள் பிராமணா, நீ சூத்திரவா. நான் சூத்திரனா? ஆமா. சூத்திரன்னா என்ன சாமி? பண்ணையார் வாள், நான் சொல்றேன் கோச்சுக்கு போடாது. சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தில் நம்ம மதிச்சுதான் ஆக வேண்டும், சரியா? மனுஷாஸ்திரம் சொல்றது சூத்திரால் அப்படின்னா வைப்பாட்டி மகன்கள் அப்படின்னு அர்த்தம், சரியா? நான் சொல்லுவோய் சாஸ்திரம் சொல்றது, சரியா? நான் கீழ்சாதியா? நானும் கீழ்சாதியா? என்னிலேயே அறியாமல் நான் ஏசினே, பல்லன் பறையன் என்று நான் ஒதுக்கினேன். என்னிலேயே அறியாமல் நான் ஏசினேன், பல்லன் பறையன் என்று நான் ஒதுக்கினேன். நானும் கீழ் சாதியா சூத்திர, நானும் கீழ் சாதியா, நானும் கீழ் சாதியா சூத்திரன், நானும் கீழ் சாதியா. ஏ சுப்பா, சொல்லுங்க பண்ணா. பாத்தியா, நம்ம கூட கீழ் சாதின்னு சொன்னாங்க. பண்ணையார் பாத்தியா, சூத்திரனாமா? ஆமா. என்ன சொன்னாங்க? என்ன பண்ணையார, ஊருக்கெல்லாம் சோறு போடுற நம்ம சாதி, சாதிக்கெல்லாம் உயர்ந்த ஜாதி, இந்த ஊரே பேசிக்கிட்டு நாம கீழ் சாதியா? ஆமையா, அவனே சூத்திரன் தான். நாட்டையே ஆண்டேன், நெருப்புல இருந்து பிறந்தேன், நான் தான் சத்திரிய குலன்னு சொல்றாங்க அவங்க. அவனா சொல்லிக்கலாம் ஐயா, ஆனா அவனே சூத்திரன் தான். ஏதோ மனுங்கிற சாஸ்திரம்ங்கிற அதன்படி எல்லாருமே சூத்திரன் தான் ஐயா சொல்றாங்க. என்ன பண்ணற சொல்றீங்க? நாமலாம் சோறு போட்டு இந்த பணத்தை செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டி இருக்கிறோம், நாமலாம் வெளிய நின்னு கும்பிடணும்னு சொல்றாங்க. ஆமா, சும்மா விட கூடாது. நாம எல்லாம் சேர்ந்து வெளிய கோயில்களை ஒட்டுக்கா சேர்த்து, நம்ம எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம அவங்கள துரத்திடலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். இனிமே நம்மளுக்குள்ளேயே சாதி பார்த்துட்டு பாதி பேர்த்தை வெளி நிக்க வச்சு கீழ் சாதி நொதுக்கி வச்சோம்னா நம்மள ஆண்டுட்டே தான் இருப்பான் அந்த பாப்பா. நம்மள எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள விரட்டி அடிக்கலாம். வாங்க பண்ணையா, நம்ம எல்லாம் ஒட்டுமே சேர்ந்து ஆகணும். வாங்க. அடிமையா இங்க இல்லீங்க, நாங்க அடிமையா பிறக்கவில்லீங்க. மனு தர்மம்னு நீங்க சொல்லுறீங்க, அது அடிமையத்தான்னு சொல்லுதுங்க. பெரியார் அப்பவே சொன்னாரு மனு தர்மத்தை தீயில கொளுத்துன்னு. அம்பேத்கார் கூட சொன்னாரு மது மனுஷனை அடிமைப்படுத்தும்னு. மனுஷனை மனுஷனை பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. மனுஷனை மனுஷனை பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. அடிமையாரும் இங்க இல்லீங்க, நாங்க அடிமையா பிறக்கவில்லீங்க. மனு தர்மம் இருந்து நீங்க சொல்லுறீங்க, அது அடிமையத்தான்னு சொல்லுதுங்க. தலையில் பிறந்தவன் பிராமணனா, தோளில் பிறந்தவன் சத்ரியனா, தொடையில் பிறந்தவன் வைசியனா, காலில் பிறந்தவன் சூத்திரனா. அப்ப வயிற்றுல பிறந்தது யாருங்க? அத கொஞ்சம் நீங்க கேளுங்க. இத கேட்டு போட்டா சுத்துவான் காது நிறைய பூவத்தான். மனுஷனை மனுஷனை பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. மனுஷனை மனுஷனை பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. அடிமை யாரும் இங்க இல்லீங்க, நாங்க அடிமையா பிறக்கவில்லீங்க. மனு தர்மம் இருந்து நீங்க சொல்லுறீங்க, அது அடிமையத்தான்னு சொல்லுதுங்க. பூணம் போட்டவன் சாமியா, உழைச்சி புண்டவன் சேரியா, காவி போட்டவன் பத்தனா, காவ காப்பவன் கூலியா. அப்ப மனுஷன் இங்க யாருங்க? அத கொஞ்சம் நீங்க கேளுங்க. இத கேட்டு போட்டா சொல்லுவான் உன நாத்தியனு தள்ளுவான்.
மனுஷன மனுஷன பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. மனுஷன மனுஷன பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. அடிமை யாரும் இங்க இல்லீங்க, நாங்க அடிமையா இருக்கவில்லைங்க. மனு தர்மம் நீங்க சொல்லுறீங்க, அது அடிமையத்தான்னு சொல்லுதுங்க. பெரியார் அப்பவே சொன்னாரு மனு தர்மத்தை தீயில கொளுத்துன்னு. அம்பேத்கார் கூட சொன்னாரு மதம் மனுஷன அடிமைப்படுத்தும்னு. மனுஷன மனுஷன பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. மனுஷன மனுஷன பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. மனுஷன மனுஷன பாருங்க, மனு தர்மத்தை தீயில கொளுத்துங்க. ஆ
மாத்திரைலாம் வேலை வேலைக்கு சாப்பிடியாமா? வாக்கிங் எல்லாம் காலையில் சாயந்தரம் போறியா? கரெக்டா சரி சரிங்க சரிம்மா, கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க, நான் கூப்பிடுறேன் உட்காருங்க. என்ன வேலைக்கு போறீங்க? பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தை வந்து ஒரு ஊனத்தோட குறைபாடோட இருக்கு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆமாப்பா, இது ஜெனிடிக் டிஸ்ஆர்டர்னு சொல்லுவாங்க, மரபணு சம்பந்தப்பட்ட வியாதி. இது ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும். வருஷந்தாப்பா, ஒன்னு ரெண்டு தப்பி தவிர இப்படி பிறகுறதான். கொசு கடிச்சா மலேரியா வருங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு உண்மை. டாக்டர், எனக்கு போன வாரம் கொசு கடிச்சது, இன்னும் மலேரியா வரல அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான பேச்சு தானே? வாழ்விழந்து தவிக்கிறேனே அம்மா, என் வாழ்க்கை குடமாகி போனதம்மா. வாழ்விழந்து தவிக்கிறேனே அம்மா, என் வாழ்க்கை முடமாகி போனதம்மா. சாதியத்தை வளர்க்க நினைத்தாயே அம்மா, என் குழந்தை கருவிலேயே கரையுதம்மா. சாதியத்தை வளர்க்க நினைத்தாயே அம்மா, என் குழந்தை கருவிலேயே கரையுதம்மா. அறிவியல் மருத்துவமும் ஆயிரம் சொன்னாலும், அறிவியல் மருத்துவமும் ஆயிரம் சொன்னாலும், அறிவை இழந்துதானே வாழ்கிறோம் என்னாலும், அறிவை இழந்துதானே வாழ்கிறோம் என்னாலும், ரத்த உறவு முறையில் செய்து வைத்த திருமணம் தண்டனையானதம்மா, என் வாழ்க்கை முழுவதும் தண்டனையானதம்மா, என் வாழ்க்கை முழுவதும். சாதிதான் முக்கியம், சாதி கௌரவம் தான் முக்கியம். மீசை முறுக்கிட்டு தெரிஞ்சு என்னயா புரியாச்சுனோ? மனுஷங்களுக்கு எத்தனை வகையான ஊனங்கள் இருக்கு பாருங்க. கை கால் ஓணம், கண்ணு தெரியாம போறது, காது கேட்க முடியாம போறது, இது மட்டும் ஊனம் கிடையாதுயா? இது போல 3000 வகையான ஊனம் இருக்குன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமே சொல்லியிருக்கியா? ஒரு தாய், ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளே சந்தோஷமான நாளா நினைக்கக்கூடிய நாள் என்ன நாள் தெரியுமா? தன் வயிற்றுல என்னைக்கு ஒரு குழந்தை கருவா உருவாயிருக்கோ அந்த நாள்தான் அவ சந்தோஷமான நாளா நினைப்பான். ஆனா இந்த ஒரே சாதிக்குள்ள நெருங்கின சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ற பொம்பளை தன் வயிற்றுல என்னைக்கு கரு உருவாச்சோ அன்னையில இருந்து தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. தன் வயிற்றுல வளர்ற குழந்தை என்ன வகையான ஊனத்தோட வளருதுன்னு புரியாம தினம் தினம் அவதிப்பட்டு இருக்கா. அப்படியே அந்த குழந்தை 7-8 மாசத்துல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஊனத்தோட இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க சொந்தக்காரங்க மாமனார் மாமியாலாம் சேர்ந்து அந்த குழந்தைய கருவுலையே கொல்லுவாங்க பாருங்க. ஒரு சிசுக்குள்ள
அதை ஒரு தாயால மட்டும் தாங்க உணர முடியும். அப்படி ஒன்னு ரெண்டு குழந்தை இந்த சமுதாயத்துல ஊனத்தோட பிறந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்போ, பஸ் ஏறப்போ, விளையாடும் போது, பள்ளிக்கூடத்துல உட்காரும் போது சக நண்பர்களோட எவ்வளவு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்படுறாங்கன்னு பாருங்க. இந்த காட்சியில அம்மா அம்மா வேண்டாம் அம்மா, எனக்கு பிறப்பு வேண்டாம் அம்மா, இந்த மன முறையினாலே என் உடம்பு கரையுதம்மா, அம்மா என் அம்மா, அம்மா என் அம்மா. அழகாய் பிறப்பேன் என்று நினைத்தாயோ அம்மா, உருவம் இல்லாமலே பிறப்பேனே அம்மா, அழகாய் பிறப்பேன் என்று நினைத்தாயோ அம்மா, உருவம் இல்லாமலே பிறப்பேனே அம்மா. அகமணம் வேண்டாம் அம்மா, இந்த அழிவும் வேண்டாம் அம்மா, அகமணம் வேண்டாம் அம்மா, இந்த அழிவும் வேண்டாம் அம்மா, என் அம்மா, அம்மா.